என்னடா டாக்டர் அவங்க எனக்கு என்ன தேவையோ அதை பண்ண வேண்டியதானே. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? அதான் 6 மாசத்துல எனக்கு கல்யாணம் தெரியும்ல பாரு, இப்பயே பாதி சொட்டை விழுந்துருச்சு. அதான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. டே, அதான்டா இந்த பின்னாடி இருக்கிற முடியல எடுத்து முடிக்க நட்டு நட்டு வச்சு வளர்ப்பாங்களே, அதைத்தான் சொல்கிறேன். அது தெரியுதுரா, அப்போலாம் எடுத்தோம்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்கடா. முடியை வளர்க்குறதுக்கு இன்னும் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு முடி வளரலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ஷன்லாம் ஒரே வழினா தான் பண்ணுவாங்க. இதே தான் அந்த டாக்டர் சொன்னார். அதுக்கெல்லாம் எனக்கு எங்கடா நேரம் இருக்குது? 6 மாசத்தில் கல்யாணம் சொல்லிட்டு புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க. மாப்பிள்ளைக்கு சொட்டை இருக்குன்னு பொண்ணுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன தேவையோ அதை பண்ண வேண்டியதானே. நீயும் புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டேன். டே டே, புரியுதுரா இருக்கா? இப்போ என்ன உனக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணும் அவ்வளோதானே? ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். அதோடு சேர்த்து இந்த முடியை வளர வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாமும் எப்படி பண்ணுவாங்கன்றதையும் சொல்கிறேன். அதெல்லாம் முழுசாக கேட்டுட்டு அப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதை நீயே முடிவு பண்ணு. ஷோ, முடியலையே. முடி இல்லைன்றது தான் அவன் பிரச்சனையே. இது ஸ்ட்ரீட் லைட்டிங் உயிர்மை. இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷயத்தை தான் உண்மையாகவே நிறைய டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வழுக்க விட ஆரம்பித்தோடனே அவங்க பதறி போய் உடனடியாக எனக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி தான் டாக்டர் போய் பார்க்குறாங்களாம். இந்த வீடியோ மூலமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இதை பற்றி பேசுகிறதே. ஒருத்தருக்கு வழுக்க விட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனடியாக அதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தலையில் முடியை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர கொஞ்சம் கூட குறையவே குறையாது. என்னதான் நம்ம இப்பெல்லாம் சமாதானம் சொன்னாலும் உண்மையாகவே வழுக்க விழுறவங்களுக்கு தேவை என்ன, இதுக்கான தீர்வு தான் இல்லையா? இப்படி வழுக்க தலையில் முடிய வளர வைக்கிறதுக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது. அந்த தீர்வுகள்லாம் என்ன என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த எபிசோடில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் எப்படி பண்ணுவாங்க, யார் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதான்றதுனால முதல்ல அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு மற்றதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். ஒரு ஆணுக்கு வழுக்க விழுறத மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஆணுக்கு வழுக்க விழ எப்படி ஆரம்பிக்கும்னா முன் தலையில் இப்படி எம் ஷேப்பில் ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நடு தலையிலையும், அதாவது உச்சந்தலையிலையும் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். இப்படி கொட்டுறது எதனாலன்னா இங்கே உள்ள முடியெல்லாம், முடியோட வேர்கால்கள்லாம் டிஹெஸ்டின்னு சொல்லப்படுற டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் தான் முடியோட வேர்கால்களில் ரியாக்ட் ஆகி அந்த முடி கொட்ட வைக்கிது. அப்படி கொட்ட வைக்கிறதுனால தான் வழுக்க விழுது. ஆனால் அப்படியே பின்பக்கத்தில் பின் தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனுக்கு அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காது, அதனால அந்த முடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. இப்போது இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முன்பக்கத்தில் உள்ளதெல்லாம் டிஹெஸ்டியால் ரியாக்ட் ஆகி கொட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல பின்பக்கத்தில் உள்ள முடிகளை புடுங்கி இந்த இடத்துல நட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது அங்கேயே செட் ஆகி வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு பேர். பொதுவாக ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷனில் 2 வகை இருக்குது. ஒன்று எஃப்யூடி, ஃபாலிக்கிள் யூனிட் ட்ரான்ஸ்பிளேஷன். இன்னொன்று எஃப்யூஇ, ஃபாலிக்கிள் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் எஃப்யூடின்றத ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரிப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை தான் முதல்ல ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதிலிருந்து சில சிக்கல்கள் காரணமாக அதை தீர்க்கறதுக்காக இந்த முறையை விட்டுட்டு இப்போ எஃப்யூஇக்கு மாறியிருக்காங்க. முதல்ல எஃப்யூடியை எப்படி செய்வாங்கன்றதை பார்த்துருவோமே. நம்ம தலைக்கு பின்னால் அந்த முடி இருக்கு இல்லையா, அதாவது முன்பக்கம் வழுக்க விழுந்திருக்கும், பின்பக்கம் முடி நல்லாயிருக்கும். அந்த பின்பக்கத்தில் இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி தோளோட அந்த முடியோட முடியோட வேர்க்கால்களோட சேர்த்து வெள்ளை எடுப்பாங்க. வெள்ளை எடுத்து அதை முன்பக்கம் எங்கே வைக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் வழுக்கையாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுருவாங்க. இப்போ பின்னால் ஒரு பட்டையாக அந்த இடத்துல முடி எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த இடம் இப்போ எம்டியாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு மேலேருந்தும் கீழேருந்தும் அந்த தோலை அப்படியே ஒன்றா இழுத்து வச்சு தச்சிருவாங்க. இதில் புண்ணு ஆறுனதுக்கப்புறம் அந்த இடம் அப்படியே தழும்பாயிடும். பொதுவாகவே நம்ம கவனிச்சிருக்கலாம், உடம்புல எங்கேயாவது முடி இருக்கிற இடத்துல அடிபட்டு அது தழும்பாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல முடி முளைக்காது. அதே மாதிரி இந்த இடத்துலையுமே அது தழும்பானதுக்கப்புறம் அந்த இடத்துல முடி முளைக்காது. இது ஒரு சிக்கல், முடி முளைக்காமல் அது அப்படியே தான் தெரியும். ஆனால் இந்த சிக்கல் கூட கொஞ்சம் நல்லா சரியாயிடும். ஏன்னா அதுக்கு மேல் பக்கம் இருக்கிற முடியெல்லாம் வளர்ந்து அப்படியே கீழே வந்து அந்த இடத்த கவர் பண்ணிடும். ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா இந்த இடத்த அப்படி பட்டையை மொத்தமாக சேர்த்து இழுத்து வச்சு தச்சிருக்காங்கல்ல, அதனால் தலையை அப்படி முன்னாடி ஆட்டும் போதெல்லாம் பின்னால் ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு உணர்வு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் எஃப்யூடின்ற அந்த முறையை விட்டுட்டு எஃப்யூஇ, ஃபாலிக்கிள் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த முறைக்கு மாறினாங்க. இப்போ ஃபாலிக்கிள் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் அதை எப்படி செய்வாங்க அப்படின்றத பார்த்துருவோம். அது எப்படின்னா முதல்ல இதை செய்கிறதுக்கு முடி மொத்தமாக மொட்டை அடிச்சிருவாங்க. மொட்டை அடித்ததுக்கப்புறம் வேர்கால்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முடி இருக்குது அதோட வேர்கால்கள் எல்லாம் தனியாக தெரியும் இல்லையா, அப்படி தெரியறதுனால பின்பக்கத்தில் முடியை கொடுக்கணும், அதாவது அந்த இடத்துல தான் முடியை எடுக்கணும். இந்த ஏரியாவுக்கு டோனர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே
உள்ளே பிக் பண்ணி சுற்றி உள்ள அந்த மசிலோட அந்த தோலோடு சேர்த்து கட் பண்ணி அடியில் உள்ள வேர்க்கால்கள் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி ஒரு ட்வீசரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியாக அதோடய வேர்க்கால்லேருந்து அப்படியே புடிஞ்சு எடுத்துருவாங்க. எடுத்து இப்போ முன்பக்கத்தில் வழுக்க விழுந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் முடிய வைக்கணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மார்க் பண்ண ஏரியாவிலாம் இந்த முடியை வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஹோல்ஸ்க்குள்ளே இந்த முடியெல்லாம் மொத்தமாக சொருவி வச்சுருவாங்க. இப்படி சொருவி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அதுக்கு தேவையான மெடிசின்ஸ்லாம் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முடிப்பகுதியெல்லாம் அந்த இடத்துல அப்படியே செட் ஆகி அங்கேயே வளர ஆரம்பிச்சிடும். இப்படி வளர்கிற வரைக்கும் டாக்டர் சொல்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தடும் ஒவ்வொருத்தரோட தலையில் உள்ள பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் முழுக்க நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஜெருஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த டாக்டர் நிவேதன்றவங்க தான் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் சார்பாக ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் மக்களுக்கு முடிய பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக ஃப்ரீ கன்சல்டேஷன் கேம்ப் ஒன்று நடத்துகிறாங்க. நீங்கள் உங்கள் முடி சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் கேட்கணும், இல்லை முடிக்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் கேம்ப்பை அட்டன் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதே டாக்டர் நிவேதன்றவங்க நம்மளோட தேநீரவியல் டீமுக்கு ஒரு முழு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம முடி கொட்டுறதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தடை பற்றி. இந்த சர்ஜரி பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த நேரம் முழுக்க பேஷண்ட்ஸுக்கு அனஸ்தீசியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அந்த நேரம் முழுக்க பேஷண்ட் முழிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது அவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அனஸ்தீசியா அவங்களோட தலைப்பகுதியை மட்டும் தான் மறந்து போக வச்சிருக்குமே தவிர அவங்களோட கான்சியஸ்னஸை எந்த விதத்திலையும் பாதிச்சிருக்காது. அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் கூட. அதுவும் குறிப்பாக நம்ம தலையில் சுழிகள் இருக்கும் இல்லையா, அந்த சுழி பகுதியில் முடியை நட்டு வைக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயற்கையாக அந்த சுழி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்லேயே முடி வளர்கிற மாதிரி அதை நட்டு வைக்கணும். அதை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டா கூட பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லாமல் ஒரு மாதிரி தப்பான முறையில் நட்டு வச்ச மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை வெறும் சர்ஜரின்னு மட்டும் சொல்லாமல் ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு டாக்டர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இதுலேருந்து முழுசாக முடி வளர ஆரம்பிக்கிறதுக்கு 5-6 வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஜரியை கண்டிப்பாக ஒரு சர்ஜியன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அனஸ்தீசியா கொடுக்கறது சரியான அளவில் எந்த அளவுக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவில் கொடுக்கணும். அதிகமாகிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே நிறைய இடத்துலேருந்து முடியை கட் பண்ணி உள்ளேருந்து வேர்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க, இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரே ஒரு முடியில் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கூட அது உயிருக்கே ஆபத்தாக போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சர்ஜரியை கண்டிப்பாக ஒரு சர்ஜியன் தான் பண்ணணும். சரி, இப்போது டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரியில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னாலையா, அதெல்லாம் என்னென்னா கிராஃப்டிங், ஸ்கால்ப் ரிடக்ஷன், ஃப்ளாப் சர்ஜரி, டிஷ்யூ எக்ஸ்பென்ஷன், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இதில் உங்கள் தலையில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டாக்டர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் எல்லாருக்குமே வழுக்க விழுதுன்றதுனால எடுத்தோடனேலாம் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வேறு வழி இல்லைன்னா இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. பொதுவாக முடிக்கு 3 ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க: மெடிக்கல், நான் சர்ஜிக்கல், சர்ஜிக்கல். இதில் கடைசியாக சொன்ன சர்ஜிக்கல்ன்றது தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோன்றதால அதை விட்டுறலாம். இப்போ மற்ற 2 வகை இருக்கு இல்லையா, மெடிக்கல், நான் சர்ஜிக்கல், அதை பற்றி பார்ப்போம். அதில் மெடிக்கல்ன்ற விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மெடிசினை நமக்கு இன்டேக்காவோ, அதாவது வாய் வழியாக உள்ளே எடுத்துக்கிற மாதிரியோ, இல்லை டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற மாதிரியோ கொடுப்பாங்க. இந்த மெடிசனோட பேரெல்லாம் நான் சில சேஃப்டி காரணங்களால் இங்கே டைரெக்டாக ஓப்பனாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மெடிசன் என்ன வேலை செய்யுது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படின்றத பற்றி மட்டும் டாக்டர்ஸ் நம்மள்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே நான் சொல்லிடுறேன். என்னென்னா இதில் ஒரு வகையான மெடிசன் எடுக்கும்போது அது நம்மளோட முடியோட பகுதியில் அந்த வேர்க்கால்களில் நம்ம முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய டிஹெச்டி, டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோன் சொன்னாலையா, அதை பிளாக் பண்ணதான், அதை அதிகமாக சுரந்து நம்ம முடியை அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்குதான். இன்னொன்று சில வகை என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபைவ் ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளோட டெஸ்டோஸ்டரோனை டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரோனை கன்வெர்ட் பண்ணுறது. அதை அடக்கி வைக்கிறது மூலமாக முடி கொட்டுறதை தடுக்குதான். இது இந்த மருந்துகளால் செய்யப்படுற நன்மைகள், முடி கொட்டுறதுக்கு தடுக்கிறதுக்கு செய்யப்படுற நன்மைகள். ஆனால் இதே மருந்துகள் சில சைடு எஃபெக்ட்ஸையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னலான்னா ஒரு வகையான மருந்து என்ன பண்ணுமா, மைல்டான ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வகையான மருந்து என்ன பண்ணுமா, நம்ம ஆண்கள் அதை எடுத்துக்கும் போது ஆண்குறியில் விரைப்புத்தன்மையில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த மருந்துகளை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, ஒரு 100 எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் அனுபவிச்சதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு டாக்டரே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டாக்டரே இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. என்னன்னா என்ன தான் நமக்கு முடி முக்கியம்னாலும் நம்ம உடலோட உள்ளுறு
உறுப்பை பாதிச்சு தான் அந்த முடியை வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஆபத்தான மருந்துகளை அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணால் கூட எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் ஆபத்து இல்லையோ அந்த அளவுக்கு தான் சரியான அளவுக்கு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதனால் டாக்டரோட ஒப்பீனியன் இல்லாமல் இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த மருந்துகளோட பேரை நாங்கள் ஓப்பனாக சொல்லலை. இருந்தாலும் இந்த மருந்துகள் அந்த அளவுக்கு ஆபத்தான மருந்துகள்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சில மருந்துகள் எடுக்கும்போது வர சைட் எஃபெக்ட் ரிவர்சபிள்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மருந்து எடுக்கிறத நம்ம நிறுத்திட்டோம்னா அது மூலமாக அந்த சைட் எஃபெக்ட்டும் நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு மைனஸான ஒரு நெகட்டிவான ஒரு பகுதியும் இருக்குது. என்னென்னா இந்த மருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு அது எடுக்கிறத திடீர்னு நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா முடி முன்னாடி உங்களுக்கு கொட்டினதை விட அந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொட்டினதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் அந்த மெடிக்கல் அப்படின்ற டேம்குள்ளே வரும். அடுத்தது நான் சர்ஜிக்கல்னு சொன்னால் இல்லையா, அதை பற்றி பார்த்துருவோம். நான் சர்ஜிக்கல்ன்ற ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் வழியாக ஏதாவது ஒரு மருந்தை நம்மளோட தலைப்பகுதியில் அந்த ஸ்கால் பகுதியில் டைரெக்டாக செலுத்தி அந்த முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸை நியூட்ரியன்ஸை சத்துக்களை கொடுக்கறது மூலமாக முடிய வளர்ச்சியை தூண்டுவாங்க. இதில் முக்கியமாக ஒரு வகை என்னென்னா பிஆர்பி அப்படின்னு ஒரு வகை இருக்குது. இதுக்கு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு பேர். இந்த முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உடம்புலேருந்து பிளட்டை எடுத்து அதுலேருந்து பிளாஸ்மாவை மட்டும் பிளேட்லெட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளாஸ்மாவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதனோட ஸ்கால் பகுதிக்கு டைரெக்டாக இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்துவாங்க. இது மூலமாக நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடச்சி முடியோட வளர்ச்சி துரிதப்படும், முடியோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகவும் முடி ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது ஜிஎஃப்சி அதாவது க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் அப்படின்னு பேர். இந்த முறையிலையும் நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் நம்ம ரத்தத்தில் இருக்கும் இல்லையா அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை நம்ம முடியோட அந்த வேர்க்கால்களில் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக முடிய வளர வைப்பாங்க. அடுத்து இன்னொரு முறைக்கு QR678 அப்படின்னு பேர். இதில் நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றாம் இடத்துல சேர்த்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்மளோட ஸ்கால் பகுதியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக முடி வளர்ச்சியை தூண்டுவாங்க. இந்த முறையிலெல்லாம் பண்ணும்போது முடி வளர்ச்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லியிருக்கதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு சில மெத்தட்ஸும் இருக்குது. மீசோதெரப்பி அப்படின்னு மைக்ரோ நீடில்ஸ் நிறையா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த நீடில்ஸ் உள்ளுக்குள்ளே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட அந்த ரொட்டேஷனல் ஸ்பீடை அதோட அகலத்தை இதெல்லாம் நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும். அது மூலமாக மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல அந்த நீடில் குத்தி செய்கிறது மூலமாக உள்ளே உள்ள முடியோட வேர்க்கால்கள் தூண்டப்பட்டு அது மூலமாக முடி வளர்ச்சி தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையுமே பண்ணலாம். அடுத்தது ஒரு சிலருக்கெலாம் முடி ஒரு இடத்துல மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் சொன்னால் இல்லையா அந்த மாதிரி முன்பக்கம் மட்டும்னு மொத்தமாக கொட்டாமல் எல்லா இடத்துலையும் அடர்த்தி கம்மியாக அதாவது முடி எல்லாம் கொட்டி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முடி இருந்து பார்க்குறதுக்கு அடர்த்தி கம்மியாக வெளியிலேருந்து நம்ம பார்த்தோம்னா உள்ள உள்ள தோல் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க, அதுக்கு மைக்ரோ பிக்மெண்டேஷன் அப்படின்னு பேர். இது கிட்டத்தட்ட பச்சை குத்துற மாதிரி அந்த தோல் பகுதியை கருப்பாக காமிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே பிக்மெண்டேஷன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணி விட்டுறதுனால தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு முடி அடர்த்தி கம்மியாக இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே உள்ள தோல் வெளியில் தெரிஞ்சுனாதான் முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறது தெரியும். அது தெரியாத மாதிரி எல்லாமே கருப்பாக இருக்க மாதிரி உள்ள பிக்மெண்டேஷன் பண்ணுறதுனால முடி உங்களுக்கு அடர்த்தி அதிகமாக இருக்க மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும். ரொம்ப கிட்டத்தில் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தா மட்டும்தான் பிக்மெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த பின்னாலேருந்து ஸ்ட்ரிப் எடுத்து பண்ணுவாங்கன்னு, அப்படி ஸ்ட்ரிப் எடுத்து பண்ணி அந்த இடத்துல தழும்பு தெரியுதுன்னா அதை மறைக்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே பண்ண முடியாது, அதாவது உங்களுக்கு டோனர் ஏரியா பின்னாடி இருக்கு இல்லையா அங்கே கூட முடி இல்லாத அளவுக்கு மொத்தமாக கொட்டிடுச்சு அப்படிங்கும்போது அங்கேருந்து எடுத்து வச்சு டிரான்ஸ்பிளேஷன் கூட பண்ண முடியாது. அப்போது வேறு வழியே இல்லை, விக்குக்கு தான் போகணும். அதாவது நீங்கள் உங்கள் தலைக்கு எந்த விக் செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு விக்கை வாங்கி வச்சுக்கணும். இல்லை அதுவுமே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியுது ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கும் வேறு வழி இல்லை, நீங்கள் மொட்டை அடிச்சுக்கலாம். மொட்டை அடித்து அது மொத்தமாக வழுக்க இருக்குன்றதை காட்டாமல் மொட்டை அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ முடி முளைக்கிறது அப்படின்றது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் முடி கொட்டுறதுன்றதும் ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். எனக்கு வாழ்நாள் முழுக்க முடி கொட்டவே கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா எனக்கு வாழ்நாள் முழுக்க வயசாகவே கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு சமம். அப்படி யாராலையுமே செய்ய முடியாது. முடி இயற்கையாக இருக்கிற முடியை பாதுகாத்து வளர்த்துக்கலாமே தவிர, கொட்டாமல் அதை தடுத்து வச்சுக்கலாமே தவிர, ரொம்ப காலத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கலாமே தவிர, கடைசி வரைக்கும் முடி உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொட்டாத மாதிரி பார்த்துக்கவே முடியாது. ஹேர் டிரான்ஸ்பிளேஷனே பண்ணால் கூட ஒரு 15 வருஷம் வரைக்கும் வேணும்னா அது அதிகபட்சம் வரலாம். அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி பின்னாலேருந்து முடி எடுத்து முன்னாலே வச்சுட்டீங்க அப்படின்னா கூட ஒரு 15 வருஷம் வரைக்கும் அது உங்களுக்கு முடி கொட்டாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு
இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் முடி கொட்டுறதுன்றது இயற்கையாக நடக்க தான் செய்யும், அதை தடுக்கவே முடியாது. அதனால் முடி கொட்டுறது இயற்கை தான் அப்படின்றத ஏற்றுக்க பழகிறதும், இல்லை உங்களால் அப்படி ஏற்றுக்கவே முடியலனா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்து கொஞ்ச காலத்துக்கு அதை தள்ளி போடுறது தான் பெஸ்ட்டு வேவாக இருக்கும். இந்த எபிசோடில் பார்த்த எல்லா விஷயத்தையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெருஷ் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த டாக்டர் நிவேதன் தான் நமக்கு தெளிவாக சொன்னாங்க. அவங்க அவங்களோட ஹாஸ்பிட்டல் சார்பாக ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் நடத்துகிற அந்த ஃப்ரீ கேம்பில் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு போய் அட்டன் பண்ணி உங்கள் முடிய பற்றின தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. டாக்டர் நிவேதன் ஏற்கனவே நம்மளோட தேனி டபிள்யூ டீமுக்கு கொடுத்த இன்டர்வியூட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க.